பாரத பிரதமர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அண்ணன் தம்பித்துறை அவர்களுக்கு நன்றாக தெரியும். வருகின்ற 24 ஒரே நாடு ஒரே தேர்தல் வர இருக்கிறது. இப்ப 9 மாதம் போயிடுது. என்ன 27 அமாவாசை தான் காத்துட்டு இருக்குது. 27 அமாவாசை ஆட்ட போட எல்லாம் அடங்கி போயிருங்க. ஆகவே ஆட்சி மாறும் போது காட்சி மாறும் போதை தேர்தல் ஆணையத்தால் நகர்ப்புற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறன. இந்த அரசு எவ்வளவு முயற்சி செய்தது, நம்முடைய முன்னேற்ற அரசு இந்த தேர்தலை தடுத்து நிறுத்துவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது காரணமாக வேறு வழியின்றி மாநில தேர்தல் ஆணையம் நகர்ப்புற தேர்தலை இன்னைக்கு அறிவித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே சகோதரி அம்மா விஜயபாஸ்கர் அழகாக சொன்னார். இந்த மாவட்டத்தை அமைச்சரை பத்தி கலாசி கட்டின கொஞ்ச நஞ்சமில்ல முடிமுடி முடிச்சுட்டு போயிருக்க. ஏனென்றால் இங்க இருக்கின்ற அமைச்சர் எந்த கட்சி தெரியும், பல கட்சிக்கு போய் இப்போ ஒரு கட்சிக்கு போய் நிக்கிறார். இந்த கட்சியில் நிப்பாரா இல்லையான்னு தெரியல, அடுத்த அரசுக்கு எந்த கட்சி போவார் தெரியல. ஆனா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐ மாதிரி ஐஎஸ்ஐ முத்தரை மாதிரி அண்ணா திமுக இருக்கின்றவர் அண்ணா திமுக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு திமுக பார்த்தா அந்த கட்சி தேவை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு. இப்போ திமுக அமைச்சரவையில் இந்த மாவட்ட அமைச்சர் மாதிரி 8 அமைச்சர் அண்ணா திமுக இருந்து போனவங்க தான் இருக்கிறாங்க. அண்ணா திமுக இருந்து போனவங்க தான் திமுக அமைச்சரவையில் 8 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த கட்சிக்கு அமைச்சராவதற்கு தகுதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆள் பிடிச்சு போயிடும், அவளுக்கு தான் இருக்கிறாங்க. வேடம் தான் அந்த பறவை மாதிரி தண்ணீர் பக்கம் பறவை போக பாருங்க. அது மாதிரி இங்க இருந்தவர்கள் அங்கே போயிருக்கிறார். சக்தியோடு அந்த எண்ணம் கொண்டவர்கள் தான் திமுக போய் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பணத்தை வைத்து எதை வேணாலும் சாதித்து விடலாம் என்று கருதுகிறார். அது ஒரு காலகட்டத்துக்குள்ளதான் இருக்கும். இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தல் சிந்தித்து பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய தேர்தல். ஏற்கனவே சகோதரர் எம்ஆர் பாஸ்கர் அவர்கள் குறிப்பிட்டாரே, அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா மறைவுக்கு பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அப்பொழுது நம் ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்தினோம். யார் மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கிறதோ அவர்கள் அந்த பதவிக்கு வந்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் எந்த முறைகேடும் இல்லாமல் எந்த கட்சியிலே யார் நின்றால் நாங்கள் பார்க்கவில்லை. அவர் மக்கள் செல்வாக்கு பெற்று அதிக வாக்குகளை பெற்றால் அவர் வெற்றி பெற்றார் என்று அறிவித்தோம். நாங்கள் மாற்றி எண்ணிக்கல, நம்முடைய கட்சி வேட்பாளர் வெற்றி பெற வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் எதிரறிஞர் வெற்றி பெற்றார் என்ற நிலை கண்டவுடனே நாங்கள் அப்படியே தான் அறிவிச்சாங்க. தேர்தல் ஆணையர் அப்படியே அறிவிச்சாங்க. அதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சக்தியை பெற்றிருந்தால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர்களை உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். மக்கள் யாருக்காக வாக்களிக்கிறார்களோ அவர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதுதான் நிலைக்கும். ஆனா இங்க இருக்கிற அமைச்சர் என்ன பண்றாரு, யாரெல்லாம் தேர்தல் நிற்கிறாங்களோ யாராலும் மிரட்ட முடியுமோ யாராருக்கு எப்படி கவனிக்க முடியுமோ அதை கவனிச்சு அவர்களை ஏமாற்றி முறைகேடாக ஜனநாயகத்துக்கு விரோதமாக அவர்களை இழுத்து அவருடைய கட்சி வேட்பாளர்கள்
சாதாரண ஒரு தொழிலாளி கூலி தொழிலாளி கூட வானத்தோடு இருப்பாங்க. வானம் தான் தெரியுது, அதெல்லாம் இன்னும் இல்லை. சூடு சூழ்ந்த வெக்கம் இதெல்லாம் இருக்கு, வேணும் இல்ல. மனிதனா கூட இருந்தா தான் மனிதன். ஆனா அவங்களாம் மனிதனாக இன்னைக்கு தில்லு இருக்கணும், திராணி இருக்கணும், நேரடியா அரசியல் எதிராக போதிப்பான் வெற்றி பெறும். யார் வெற்றி பெறாங்க அதை விட்டுவிட்டு எங்களுடைய வேட்பாளர் மிரட்டுவது, எங்கள் வேட்பாளருக்கு ஆதரவாக சேரப்படுவது, வழக்குகளை போடுவது, இது எங்களுக்கு தெரியாதா? நானும் முதலமைச்சராக இருந்தேன், காவல்துறைய 4 வருஷம் 2 மாசம் வச்சிருந்தேன். இந்தியாவிலே இந்தியா டுடே என்ற பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை, முதன்மையான பத்திரிகை, ஒவ்வொரு ஆண்டும் இந்திய நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் சர்வே செய்து ஆய்வு செய்து எந்த மாநிலத்தில் சட்டோடு சிறப்பாக என்று தேர்ந்தெடுத்து விருது கொடுப்பாங்க. அந்த விருதை நான் முதலமைச்சர் போது இந்தியா டுடே என்ற நிறுவனம் கொடுத்தது. என்ன சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்வது. இன்றைக்கு காவல்துறை சேர்ந்தவர்கள் அரசியல் திராவிட முன்னேற்ற கழக அரசியல்வாதிகளுக்கு கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாருங்க, அமைச்சராக வருவதற்கு எதற்காக, முதலமைச்சர் எதற்காக வருகிறார்? நாட்டு மக்கள் நன்மை செய்ய வருவதற்காக வருவார். இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர்களுக்கும் இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சருக்கும் அந்த இடமெல்லாம் அல்ல. இந்த ஆட்சியின் மூலமாக எவரு கொள்ளையடிக்க வேண்டும், அதுதான் அவருடைய பணியா இருக்குது. எனக்கு முன்னாலே உங்களுடைய முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டதை போல கொள்ளையடிப்பதிலே வல்லவர். அதை எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொடுப்பதிலே சிறந்த வரும். அப்படிப்பட்ட அமைச்சர் தான் இந்த மாவட்ட அமைச்சர். ஆகவேதான் அவரை அருகிலே வைத்துக் கொண்டார். அவருக்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கின்றது, மறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அமைச்சராக இருப்பார். அதுக்குள்ள போராட்டம்லாம் போட்டுட்டோம். ஆக இந்த அமைச்சர் இங்கே சொல்றாங்க அணில் அடியில், ஏன்னா உங்களுக்கு தான் அந்த அமைச்சர் பத்தி நன்றா தெரியுங்க. மின்தடை ஏற்பட்டது சொன்னால் அணிலால் ஏற்பட்டது என்று சொல்லி இந்த அமைச்சர் தான் இங்க இருக்கின்ற அமைச்சர். ஆகவே நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மணியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை, அச்சமிட்டு நாம் செயல்படலாம். ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது இங்க ஒருவர் கேட்கிறார், அவரை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் பார்த்து கேட்கிறாரு, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டீங்க, நீங்க வந்து கரூர்ல பேசுனீங்க தேர்தல் நேரத்தில், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்பத்தையும் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னீங்க, ஏழு வரைக்கும் கொடுக்கலாம் கேட்கிறார். அப்ப உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நாலு வருஷம் கழிச்சு என்ன சொல்ல போறீங்க? கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா? அதே போல முதியோர் உதயத்தொகை உயர்த்தும் சொல்றாங்க, உயர்த்து கொடுத்துருக்காங்களா? கல்விக்கடன் ரத்து சொன்னாங்க, ரத்துனாங்க, ரத்து பண்ணாங்களா? 25 மாநிலம் பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம் இதுவரைக்கும் டீசல் பெட்ரோலை குறைக்கல. தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற அறிவிப்பு ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே மாத்துறாங்க. ரத்த காலம் போட்டுக்கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வருவதற்கு மட்டும் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. ஏன்னா ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டா 5 வருஷம் கழிச்சுதான் மீண்டும் தேர்வு வருது அப்படின்னு நினைக்கிறாரு. இல்ல, 3 வருஷம் 2024 தேர்வு வரும். பொங்கல் தொகு கொடுப்பதாக அறிவித்து 21 பொருள் கொடுப்பதாக அறிவிச்சாங்க.
எங்கேயாவது 21 பொருள் கொடுத்தாங்களா? ஒரு 16 பொருள் 17 பொருள் கொடுத்தாங்க. அந்த பொருளாவது தரமா இருந்து சொன்னா அதுவும் இல்ல, எடை சரியா இருந்து சொன்னா அதுவும் இல்ல. அதுக்கு பை கொடுக்கறானே, அந்த பையை கொடுக்கல. அதுல மட்டும் 500 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. ஊழலுக்காக தான் இந்த பொங்கல் தொகுப்பா கொடுத்தாங்க, மக்களுக்காக அல்ல. நாம் கொடுத்தது மக்களுக்காக, திமுக கொடுத்தது ஊழல் செஞ்சு 500 கோடி சுருட்டுறதுக்காக கொடுத்துருக்கிறாங்க. அந்த பொங்கல் தொகுப்பு எடுத்து பாத்தீங்கன்னா கோதுமையில மட்டு கழிச்சுருது, பச்சரிசியில செல்லு ஊந்துட்டு இருக்குது. திருத்தணியில ஒருத்தர் அந்த பொங்கல் தொகுப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அந்த குழியை பிரிச்சு பார்க்கும்போது பள்ளி செத்து கிடந்தது. அதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுத்த உடனே இங்க இருக்கிற அமைச்சர் மாதிரி அங்க இருக்கிற அமைச்சர் உடனடியா அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதை அவருடைய மகனுக்கு தெரிஞ்ச உடனே மன உளைச்சல தற்கொலை பண்ணிட்டார் அவருடைய மகன். நாட்டுல சர்வதேச ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இப்படிப்பட்ட முறைகேடாக பொங்கல் தொகுப்பு கொடுக்குறீங்க. அந்த பொங்கல் தொகுப்பில் ஏற்படுகின்ற முறைகேடை சுட்டி காட்டினா அவர் மீது ஜாமீன் வர முடியாத வழக்கு போடுங்க. இதுவா அரசாங்கம்? அது மட்டும் இல்ல, வெள்ளம் கொடுத்தாங்க. அறிவிச்சவர் விஜயபாஸ்கர் சொல்றாரு, எப்பேற்பட்ட வெள்ளம் கொடுத்தாங்க, எங்க தயார் பண்ணி வாங்கினாங்க தெரியல, அப்பேற்பட்ட வெள்ளத்தை கொடுத்தாங்க. ஏன்னா வெள்ளம் இல்ல, நாட்டு மக்களுக்கு வெள்ளம் கொடுத்துட்டாங்க. பொங்கல் தொகுப்பு வெள்ளம் கொடுக்கல, அந்த பொங்கல் தொகுப்புக்கு கொடுக்கப்பட்ட வெள்ளத்தை ஒரு சகோதரி நாய் விலை கடையிலிருந்து வாங்கிட்டு வெளியில வந்து அப்படி தூக்கி பிடிக்கிறாங்க, அப்படி ஒழுதுகிட்டே இருக்குது. அப்பேற்பட்ட வெள்ளத்தை கொடுத்த மகராசன் தான் நாட்டை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள். மக்களை பத்தி கவலைப்படுவதே கிடையாது. நாட்டு மக்கள் எப்படி போனாலும் அதை பத்தி கவலை இல்லை. எந்த அளவுக்கு கொள்ளை அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளை அடிப்பு தான் பிரதான தொழிலாக ஈடுபட்டுக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை புகட்டங்கள் புகட்டங்கள் என்று சொல்லி நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்தை வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. நீட் தேர்வுல நம்முடைய மாணவர்கள் சந்தித்து தேர்ச்சி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காலத்துல கிராமப்புற மாணவர்களும் ஏழை மாணவர்கள் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட வேண்டும் கருதி 7.5% உள்ளுதிக்கடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றி நிறைவேற்றின. கரூர்ல 6 பேர் 7.5% இடஒதுக்கீட்டுல தேர்ச்சி பெற்று இன்றைக்கு மருத்துவர் ஆகிறாங்க. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்கிற சாதனை. ஏழைகளை தூக்கி விடுவது, ஏழை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பது, ஏழை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்படுத்துகின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகின்றோம். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஜனகண்டாபுரம் அரசு மேல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஒரே பள்ளியில் 8 பேர் இந்த ஆண்டு இந்த 7.5% இடம் கிடைச்சிருக்கு. ஒரே பள்ளியில் 8 பெண்களுக்கு இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் அவர்கள் இன்னைக்கு இடம்பெற்று மருத்துவராக இருக்கிறாங்க. ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம் இந்த ஆண்டு மட்டும் 541 ஏழை எளிய மாணவிகள் 7.5 இடம் உள்ளொதுக்கீடு இடஒதுக்கீடு மூலமாக மருத்துவராகிறாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசுக்கு இன்னைக்கு பக்க பலமாக இருக்க வேண்டும். மீண்டும் அம்மாவுடைய அரசு நிச்சயம் வரும்.